Hello ma'am, this is C.Theja, first year from BCA department. In the storyoda name Angry River and authoroda name Ruskin Bond. In the story release aanadhu 1972 la idhula iruka characters mottham naalu peru Sita avaloda thatha paati adukapuram Krishna. Sita vandu oru chinna ponnu chinna ponna irukkumbodhu avangala appa amma irandutanga. So ava thatha paati kooda dhaan oru kutti gramathila island la iruka. Andha gramathila mosta kudusai veedu dhaan irukum. Anga dhaan avala iruka. அங்கேருந்து சிட்டிக்கு போகணும் அப்படின்னா போட்டில் தான் போக முடியும். சிட்டிஸில் தான் ஹாஸ்பிட்டல் ஷாப் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டல் ஷாப் போனாலே போட்டில் தான் போக முடியும். சீதாவோட தாத்தா வந்து ஃபிஷிங் ஃபார்மிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சீதா வந்து வீட்டில் அவங்க பாட்டி கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இதே மாதிரி அவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடாக பாட்டிக்கு ஃபீவர் வந்துச்சு. அதனால் தாத்தா பக்கத்தில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அந்த மெடிக்கல்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவுமே பாட்டிக்கு செட் ஆகாததுனால சிட்டிக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ சீதாவை வில்லேஜ்லேயே விட்டுட்டு போகலாம், சீதாவை வந்து பார்த்து பத்திரமா இருக்க சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த இடத்துல ஆல்ரெடி புயல் வர்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ளஸ் நிறைய பேர் அதே மாதிரி பேசிக்கிறாங்க, அதனால் பார்த்து இருக்க சொல்கிறாங்க. சீதாவும் ஒரு பிரேவ் கேர்ள், அதனால தாத்தா கிட்ட நான் இதை ஹேண்டில் பண்ணிப்பேன், சப்போஸ் தண்ணி நிறையா வந்துடுச்சு அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்க மரத்தில் ஏறி உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு சொல்லி தாத்தாவை அனுப்பி வைக்கிறா. கொஞ்சம் நேரத்துலேயே புயலும் வர ஸ்டார்ட் ஆகுது, தண்ணியும் ரொம்ப ஸ்பீடாக வருது, நிறைய காற்று அடிக்குது. பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் சீதா அவளோட வீட்டு விண்டோலேருந்து பார்த்துட்ருக்கா. சீதா கிட்ட ஒரு டால் இருக்கும், அந்த டாலோட நேம் மம்தா. சீதா வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயத்தில் இருந்தா, அதனால மம்தா கிட்ட பேசுகிற மாதிரி அவளே அவளை சப்போர்ட் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டா. சடனாக நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, காற்றும் நிறைய வர ஆரம்பிச்சுது, அண்ட் சீதாவோட வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால சீதா என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் திங்ஸை மட்டும் ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு வச்சிடறா. பிகாஸ் அந்த பெட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்குன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவளும் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறா. அந்த பிரான்ச்சில் இருந்தாலும் அவளுக்கு மழை ரொம்ப ஸ்பீடாக பெய்யறதுனால ரொம்ப குளிருது, குளிரில் நடுங்கிட்டுருக்கா. அப்புறம் அவள் கீழே பார்க்குறா, அவளோட டாலை மிஸ் பண்ணிட்டா. ஸோ மும்தா கிட்ட சாரி கேட்குறா, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்துலேயே அவள் உட்காந்துட்டு இருந்த பிரான்ச்சும் உடையிற மாதிரி இருக்குது, அண்ட் சடனாக அது உடஞ்சிடுது. அப்போ கீழே ஒரு பையனை பார்க்குறான், அவன் போட்டில் வந்துட்டுருக்கான். உடனே அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு சீதா அந்த போட்டில் ஏறிக்கிறான். அவனோட பேர் கிருஷ்ணா. அந்த போட்லேயே கிருஷ்ணாவும் சீதாவும் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணா வந்து அவனோட லைஃப் பற்றி சொல்கிறான், இந்த மாதிரி நான் பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கேன், இங்கே இப்படி புயல் இருக்குன்னு கேள்விப்பட்டு யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தேன் அப்படின்றான். சீதா வந்து அவளோட ஸ்டோரி சொல்கிறா, தாத்தா பாட்டி கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்ட்டு. மழை அதிகமாக பெய்யுது, காற்று அதிகமாக அடிக்குதுன்றதுனால போட் வந்து அவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே சீதாவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிது. கிருஷ்ணா அவங்ககிட்ட கொஞ்சம் மேங்கோஸ் வச்சுருந்தான், அதை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கிருஷ்ணா சீதா கிட்ட கேட்குறேன், நீ ஸ்கூல் போறியா அப்படின்ட்டு. அதுக்கு சீதா இல்லைன்றா, ஆனால் கிருஷ்ணா ஸ்கூல் போயிட்டு தான் இருக்கான். சடனாக அவங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்க அனிமல்ஸ் அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்த்து சீதா பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கமும் வராததுனால கிருஷ்ணா அவனோட ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். கிருஷ்ணா வாசிக்கிறத கேட்டுட்டு அவனோட அப்பியரன்ஸ் அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருப்பான், அதை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவளுக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, என் லைஃப்பில் எனக்கு வந்து கிருஷ்ணா நீ தான் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அப்புறம் காலையில் எழுந்திருக்கிறாங்க. காலையில் கிருஷ்ணா கிட்டே இருந்த ஒரே ஒரு லாஸ்ட் மேங்கோவை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பக்கத்தில் சில மக்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஐலாண்டோட இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த இடம் கிருஷ்ணாவுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால அவன் அவனோட ஃபேமிலியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான். சீதா அங்கே இருக்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு தாத்தா போயிருக்க அந்த மெயின் சிட்டிக்கு போய் தாத்தாவையும் பார்த்துடா. தாத்தாவை பார்த்த சந்தோஷத்தில் சீதாலாம் ஆரம்பிச்சிட்டா, ஆனால் தாத்தா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்தாங்க. தாத்தா டல்லாக இருக்கிறத பார்த்த சீதா பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. தாத்தா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்த சீதா தெரிஞ்சுக்கிறா பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிறத. அதுக்கு மேலே எதுவும் கேட்காம ரெண்டு பேரும் அவங்களோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க.
அங்கே போயிட்டு பார்த்தா அவங்க வீடு, அவங்க ஆசையாக வர தம்பாலும் எல்லாமே உடஞ்சி போயிருச்சு. அதுக்கப்புறம் சீதா அந்த டிரங்க் பெட்டியில் வச்சுருந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ தாத்தாவும் சீதாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வீட்டையும் மரத்தையும் திரும்பி வளர்த்துக்கலாம், கட்டிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி அந்த வீட்டையும் கட்டுறாங்க. கிருஷ்ணா கொடுத்த அந்த லாஸ்ட் மேங்கோ ஃப்ரூட்டோட சீடை வச்சு அவங்க மரத்தையும் வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணா போகிறதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ளூட்டை சீதாவுக்கு ஞாபகார்த்தமாக கொடுத்துக்கிறான். கிருஷ்ணாவோட ஞாபகம் வரும்போது சீதா அதை வாசித்து கற்றுக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கிருஷ்ணா சீதாவை பார்க்க வரான். வந்துட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா ஜாலியாக பேசிக்கிறாங்க. அப்புறம் கிருஷ்ணா சீதாவுக்கு ஃப்ளூட் வாசிக்க கற்றுக் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த ரிவர் பற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அப்படி புயல் வரத்துக்கு காரணம் இந்த கோபமான ரிவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இதுக்கு ஆங்கிள் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க.